ஸோ இதுக்காக தான் மெயினாக இங்கே வர்றது ரீசனே இதுக்காக தான். இதுக்குள்ள ஃபோனை ஓட்டாமல் ஃபோனை முடிச்சிடும் இந்த அளவுக்கு போடுவார். ஸோ ஹாய் ஐஸ் நான் தான் மிஸ்டர் ராகுல் பேசுகிறேன். இன்றைக்கி என்னென்னா ஒரு முக்கியமான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் தான் பார்க்க போகிறேன். என்னென்னு பார்த்தா சிக்கன் ரைஸாக நிறையா நாள் போகணும்னு ஆசைப்பட்டே இருந்தேன். பட் கரெக்டான ஒரு ஸ்ட்ரீட் ஃபுட் எனக்கு கிடைக்கவே இல்லை, பட் நியர்பையில் எனக்கு கிடச்சிது. ஸோ அவங்க போய் எடுக்க போகிறோம். எப்படி சாப்பிட்டு பார்த்து ஃபஸ்ட்டு அவங்க எப்படி பண்ணுறாங்க, என்ன மாதிரியெல்லாம் அவங்க உள்ளே போட்டு எவ்வளோ அருமையாக பண்ணுறாங்கன்றத நான் ஆல்ரெடி சாப்பிட்டேன். பட் இருந்தாலும் இப்போ உங்களுக்காக நான் பண்ணி காட்டலாம், ஐ மீன் பண்ணி காட்டலாம் மீன்ஸ் நான் போய்ட்டு வீடியோ எடுத்துகிட்டு காட்டலான்ட்டுருக்காக ஸோ நான் கிளம்பிட்டு இருக்கேன். ஓகே அந்த வே. ஸோ நான் கிளம்பியாச்சு. ஓகே அங்கே போயிட்டு நான் உங்களுக்கு வந்து நான் காட்ட போகிறேன். ஓகேங்களா? ஸோ ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வந்துட்டோம். இவர் தான் பார்த்தீங்கன்னா சைனீஸ் மாஸ்டர். இது வந்து பார்த்தீங்கன்னா எத்தனை வருஷமாக இருக்குது? 10 வருஷம். 10 வருஷமாக கடை ரன் பண்ணிருக்கேன். கடை வந்து பார்த்தீங்கன்னா இங்கே தான் இருக்குது. ஸோ இவர் வந்து பார்த்தீங்கன்னா ரொம்ப வருஷமாக இங்கே தான் இருக்காரு, நம்ம தெரிஞ்சு வர்றான். ஸோ இதுன்னா சூலூர் பிரிவில் இருக்குது. சூலூர் பிரிவு தான் நல்ல ஸ்பெஷல். ஆ, ஃபாஸ்ட் ஃபுட்டு சைனீஸ் ஃபுட் எல்லாமே இவர் போடுவார். இவர் வந்து எக்ஸ்பர்ட். இவரோட குருஜி தான் இவர். ஓகேங்களா? இவர் தான் இவர் தான் எல்லாருக்கும் பார்த்தீங்கன்னா நல்லா சொல்லுவார். பேஸ் காட்டுங்க. இவர் தான். ஸோ இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா எக் ரைஸ், சாரி சிக்கன் ரைஸு. அதை நம்ம பார்சல் கொண்டு போய் வீட்டில் சாப்பிட்லாம், பிகாஸ் கொரோனா டைமில் இங்கே சாப்பிடக்கூடாது. ஓகேங்களா? சரி, ஓகே, ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. உங்களுக்கு அதுவும் வீடியோ பண்ணுறேன். எவ்வளோ க்ளியராக இருக்கும், ரொம்ப சீப் அண்ட் பெஸ்ட்டாக இந்த ஒரு ஃபுட்டு வந்து எங்கேயுமே கிடைக்காதுன்னு தெரியல, கிடைக்கும். பட் இந்த இடத்துல வந்து இவ்வளோ காஸ்ட்லி கம்மியாகவும் இவ்வளோ டேஸ்ட்டாகவும் நிறைய டைம் சாப்பிடுவேன். ஸோ இவ்வளோ டேஸ்ட் வந்து அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ நம்ம அங்கே போய் வீட்டில் போய்ட்டு நம்ம ஃபுட்டு சாப்பிட்டு இருக்கேன். ஓகே, இதுதான் ஸ்டார்டிங். போடுவார் பாருங்கள் ஃபயர். இதுக்காக தான் மெயினாக இங்கே வர்றது ரீசனே இதுக்காக தான். ஓ, லேசாக கிண்டிட்டு இருக்கேன். ஃபோனை விட்டாமல் ஃபோனை முடிச்சிடும் இந்த அளவுக்கு போடுவார். ஸோ இதில் பயிரில் விடுவார். இதுக்குள்ள பார்த்தது தெரியும். அந்த ஸ்மெல் வந்து அவ்வளோ இதாக இருக்குது. இந்த பயிரை முடிவாக இருக்கு பாருங்க, அதுதான் வேறு லெவல் பயிராக விடுவாங்க. பார்சல் வாங்கிட்டு போகிறோம். ஸோ நம்ம ஃபைனலாக வந்துட்டோம். மோஸ்ட்டாக நம்ம ட்ராவல் பண்ணி நம்ம போயிட்டு வந்துட்டோம். இவர் ஃபுட்டு வந்து பார்த்தீங்கன்னா எப்படி இருக்குன்னு நான் சொல்ல போகிறேன். சொல்கிற அளவுக்கு அவ்வளோ பெரிய கிடையாது, பட் இருந்தாலும் ஃபஸ்ட்டு போயிட்டு ஸோ சாப்பிடுவோம். சீரியஸாக அந்த சிக்கன் பீஸ் வந்து சொன்னேன். ஸோ மோஸ்ட்லி யாரும் அந்த அளவுக்கு வந்து அந்த சிக்கன் பீஸ் வந்து பெருசாகவோ அந்த மாதிரி போட மாட்டாங்க. ஸோ இவங்க வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பெருசாக, லைக்
பார்த்தீங்கன்னா சிக்கன் பீஸாக தான் இருக்கும் பார்த்தீங்களா. ஒரு சில கடையில் தான் வெறும் ரைஸ் அதிகமாக போட்டு சிக்கன் வந்து கம்மியாக போடுவாங்க, பட் இவங்க எல்லாமே பார்த்தீங்கன்னா சிக்கன் அதிகமாக போட்டு ரைஸ் கம்மியாக தான் போட்டுருக்கேன் சொல்லப்போனா, பட் ரைஸ் அந்த அளவுக்கு இருக்கு. ஸோ வேற லெவல் இருக்கு. ஃபைனலாக அவங்க வந்து மல்லி போட்டாங்க. ஸோ அதோட ஸ்மெல் வந்து இன்னும் அப்படி இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிக்கும் மல்லி. யா குட். இந்த பீஸில் இருக்குதுங்களா அந்த ஒரு பீஸ் ஐயா அவ்வளோ அழகாக இருக்குது. சில வகையெல்லாம் பீஸ் வந்து ரெண்டு நாள் மூணு நாள் வச்சுருப்பாங்க, இது ஃப்ரெஷ்ஷாக அதை போட்டுருக்கேன். ஸோ அங்கேயே நான் பாயில் பண்ணதை பார்த்தேன், அதெல்லாம் வீடியோவில் உங்களை காட்டிட்டு நினைக்கிறேன். சரி காட்டுறேன்னா காட்டுறேன். அவங்களே பாயில் பண்ணி சாரி அங்கேயே ஃப்ரே பண்ணி ரா சிக்கன் எடுத்து அங்கேயே ஃப்ரே பண்ணி மாவு போட்டு அப்போவே அந்த ஸ்பாட்லேயே பண்ணாங்க, பண்ணிவிட்டு இந்த மாதிரி ஒரு இது கொடுத்தாங்க. அங்கோட சூடு அங்கேருந்து போனது வந்து ஒரு 20 மினிட்ஸ் ஆச்சு. ஸோ அந்த சூடு அப்படியே இருக்கு, ஆள் பறக்கிறது நீங்கள் பார்க்கலாம். ஓகே தேங்க்யூ, உங்களோட சப்போர்ட் கண்டிப்பாக வேணும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. இது வந்து பார்த்திங்கன்னா கோயம்புத்தூரில் எங்கிருந்தா சூலூர் பிரிவு ஓகேங்களா. சூலூர் பிரிவில் எப்படின்னா நீங்கள் அவினாஷ் டூ சாரி கோயம்புத்தூர் அவினாஷ் ஸ்ட்ரீட் போகிற ரோட்டில் சூலூர் பிரிவுன்ற இடத்துல பார்த்திங்கன்னா ஒரு மார்னிங் சாரி ஈவினிங் ஒரு 4:00 ஃபோர் டு நைட் 10 வரைக்கும் இருக்கும் சார். கொரோனா டைம்னால 9 வரைக்கும் சம்திங் இருக்கும். கீழே அவங்க நம்பர் தானே, நீங்கள் கால் பண்ணிவிட்டு சொல்லிட்டீங்கன்னா அவங்க ஆர்டர் பண்ணி வச்சுருவாங்க. சம்திங் நீங்கள் என்ன இதோ நான் அங்கே வெளியில் போகிற மாதிரி இருந்ததுன்னா நீங்கள் நாங்கள் அங்கே வெளியில் போயிட்டுருக்கோம், நீங்கள் ஆர்டர் பண்ணி வச்சுருந்தா வந்து பிக்கப் பண்ணிக்கலாம். யா ஷுவர் தைரியமாக அவங்க வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் தைரியமாக நம்பி சொல்லலாம். அந்தளவுக்கு ஃபுட் குவாலிட்டியும் சூப்பராக இருக்குது. நீங்கள் அந்த பிளேஸ் பார்த்தா உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும், அவ்வளோ க்யூட்டாக அவ்வளோ இதாக சூப்பராக பண்ணியிருந்தாங்க. இதை நான் ஃபுல்லாக சாப்பிட்டு என்னோடய விரிய தீட்டுக்கு போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களோட டிஸ்கிரிப்ஷன் என்னென்ன ரேட்டு என்னென்ன ஃபுட்டோட ரேட் எல்லாமே உங்களுக்கு அந்த டிஸ்கிரிப்ஷன் தரேன், நீங்கள் போய் செக் பண்ணி பாருங்கள். எந்த சீப் அண்ட் பெஸ்ட்டாக எங்கே கிடைக்குதுன்னு சொல்லுங்கள். நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக பார்ப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ. தேங்க்யூ. மறக்காமல் சப்ஸ்கிரைப்